இந்த வீடியோ ஒன்று முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள். இது இந்த வீடியோலேருந்து பாதிக்கப்பட்ட குழந்தையோட அம்மா அப்பா இல்லை யாரோ சொந்தக்காரங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்று எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் பேச வேண்டியிருக்கு. என் நம்பருக்கு கூப்பிடுங்க. இது வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி, நம்ம கன்னியாகுமரியில் சில நாளைக்கு முன்னாடி நான் கன்னியாகுமரி போயிருந்தேன். அப்போ கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கி நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ஒரு சின்ன பிள்ளையை அடித்து திட்டுறாங்க. திட்டி கை காலை சும்மா கை காலை சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு அடித்து திட்டுறாங்க. அது சின்ன குழந்தை, கையை கழுவுறாங்க. அப்போ என்னென்னு தெரியல, விசாரிச்சப்பறம் தான் தெரியுது. என்ன பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அந்த நம்ம கன்னியாகுமரி பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு பயணிகள் இருக்கிறதுக்கு அந்த சீட் வச்சுருக்காங்கல்ல, அந்த சீட்டில் கைப்பிடியை பிடிச்சி விளையாடும் போது அந்த குழந்தைங்க கையில் வந்து கீச்சு விட்டுடுச்சு, கிழிச்சு விட்டுடுச்சு, கிழிச்சு ரத்தம் வருது. அதை கழுவுறாங்க, கழுவி திட்டுறாங்க, அடித்து திட்டுறாங்க சும்மா இப்படி. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க மேலே தப்பே கிடையாது, தவறே இல்லை. மொத்த தவறும் அந்த சீட்டு அந்த மாதிரி வச்ச நிர்வாகம், இல்லைனா அந்த சீட்டை யார் வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி நிலைமையில் வச்சுருக்க அவங்கள மேலே தான் தப்பு. ஆனால் குழந்தைக்கு இப்போ ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குது, குழந்தைக்கு எட்டாவது இடத்துல வைக்கணும்னு அதிலே போட்டிருப்பாங்க. நம்ம அதை படிச்சுட்டு நம்ம அதை குழந்தை எட்டுற மாதிரி வச்சு அந்த குழந்தை எடுத்து குடிச்சிச்சு இல்லைனா சாப்பிட்டுட்டு அது இதாயிடுச்சுன்னா அப்போ நம்ம மேலே தான் தப்பு. அதுமாரி அந்த இருக்கைகள் அந்த மாதிரி நிலைமையில் வைக்கிறது அந்த அவங்க மேலே தான் தப்பு கண்டிப்பாக. நீங்கள் பாருங்கள், அது எந்த மாதிரி ஒரு பிளேடை விட கூர்மையாக இருக்குது. ஒரு பிளேடு, ஒரு கத்தி, ஆக்ஷா பிளேடு, ஆக்ஷா பிளேட்லாம் பக்கத்தில் நிற்காது, அவ்வளோ ரொம்ப கூர்மையாக இருக்குது. அது வந்து அந்த குழந்தையில பிடிச்சி விளையாடும் போது கையை கீச்சு விட்டுருச்சு, கிழிச்சு விட்டுருச்சு பாவம். அதனால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது எவ்வளோ கூர்மையாக இருக்கும் நான் வீடியோ எடுத்து போட்டால் பார்த்தா தெரியாது. அதுக்காக தான் நான் அந்த இப்படி இந்த பிளாஸ்டிக் மூடி வச்சு அதோட கூர்மையை காட்டி கொடுக்குறத வேண்டியதை நான் அது ஒரு அப்படி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், நிர்வாகிகள் யாராவது கண்டிப்பாக இதை வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு நிதி ஒதுக்கி சரி செய்ய வழியை பாருங்கள். ஏன்னா இன்னும் நிறைய பேர் அதில் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் இது கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன், நிறைய வீடியோ எடுத்தால் நிறைய வீடியோ எடுக்கலாம், அவ்வளோ மோசமான இருக்கைகள்லாம் இருக்குது. ஒரு வடநாட்டுக்கார, ஒரு வயசானவர் வந்து இது என்ன இருன்னு கேட்டார், ஹிந்தியில் கேட்குற இது கே அப்படி ஒன்று கேட்குற, இது என்ன அவ்வளோ மோசமாக இருக்குது. அதுவும் கன்னியாகுமரின்னு சொல்கிறது நம்ம இந்தியாவிலேயே பெரிய ஒரு ஒரு சுற்றுலாத்தலம். சூரிய அஸ்தமனம், முக்கடல் சங்கமிக்கும் இடம், திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம், காந்தி மண்டபம், என்னென்னவோ இருக்குது. அங்கேட பஸ் ஸ்டாண்டு நிலைமை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ திருவள்ளுவர் சிலையை வந்து பாதுகாக்கிறதுக்காக ரசாயன பூச்செல்லாம் அடிக்கிறாங்க, அந்த உப்பு காற்று கடல் காற்றுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக. ஆனால் அந்த திருவள்ளுவர் சிலையை பார்க்க வர மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளோ மோசமாக இருக்குது. தயவுசெய்து இதை வந்து பாருங்கள், பார்த்து இது நல்ல ஒரு நடவடிக்கை எடுங்க. நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன் தான். நீங்கள் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், அந்த வீடியோ ஒன்று பாருங்கள்.